தமிழ்நாட்டில் மிகவும் தொன்மை வாய்ந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு என்கின்ற மஞ்சு விரட்டு. இது காலங்காலமாய் நம் உணர்வோடு குருதியோடு கலந்திருந்தாலும் சில காலமாக ஏனோ ஜல்லிக்கட்டிற்கு எதிர்ப்பு கிளம்பியது. இதற்கு உச்சநீதிமன்றமும் தடை விதித்தது. ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவு பெருகியிருந்தாலும் நம் பண்பாட்டிற்கு சம்பந்தமில்லாத கார்பரேட் கம்பெனிகள் இதற்கு தடை வாங்கியதுதான் ஆச்சரியம். இதனிடையே பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற பிறகு மத்திய மாநில அரசுகள் தலைவணங்கி ஜல்லிக்கட்டிற்கு தற்காலிக அனுமதி வழங்கியது. ஜல்லிக்கட்டிற்கு தடை என்பது கார்பரேட் கம்பெனிகளின் வியாபார உத்தியை தவிர விலங்குகள் வதை என்பதெல்லாம் பொய்யான வாதம். இந்த ஆண்டு சென்னையில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு மீண்டும் கார்பரேட் கைகளில் வியாபார தொழிலாய் போனதுதான் வேதனை. ஜல்லிக்கட்டிற்காக இவ்வளவு பெரிய போராட்டங்கள் செய்து புது வாழ்வு தந்த இளைஞர்களுக்கு இது பெரிய ஏமாற்றம். இருப்பினும் நம் நாட்டின் கலை பண்பாட்டை காப்பது ஒவ்வொரு இந்தியர்களின் கடமை.